நமஸ்காரம். இதை செய், இதை செய்யாதே என்றுதானே அந்த நாளிலிருந்து நாம் படித்து வருகிறோம். நம்மை பெற்றவுடன் தாய் தந்தையர்கள் தொடங்கி பள்ளிக்கூடத்துக்கு போய் படிப்பு சொல்லிக் கொடுத்த வாத்தியார், கல்லூரி வாத்தியார், அதற்கப்புறம் நாம் வாழ்க்கையில் சந்தித்த எல்லா பெரியவர்கள் எல்லாருமே நமக்கு சொன்னது இதை செய், இதை செய்யாதே. சாஸ்திரம், வேதங்கள், தர்மசாஸ்திரங்கள், சாசனாது சாஸ்திரம், இதம் குரு, இதம் மா குரு, இத்தை செய், இத்தை செய்யாதே, அப்படிதான் சொல்லுகிறது. காலம் போக போக இந்த இரண்டில் ஒன்று தேய்ந்து கொண்டே வருகிறது. அது இல்லாமல் போனாலும் போகலாம். இதை செய் அப்படிங்கிறது இருக்கிறது, அது கூட யாரும் சொன்னதை கேட்டு செய்வதில்லை, அவரவர் விருப்பத்துக்கு செய்கிறார்கள். அது சொன்னதாக இருப்பின் சரி, சந்தோஷம். ஆனால் அது அடுத்த பக்கம் இருக்கிறதே, இவை இவற்றை செய்யாதே, அதுதான் வேகமாக அழிந்து கொண்டே வருகிறது. எந்த ஒன்றையுமே இதை சொல்லி இந்த விஷயத்தை செய்யாதே என்றால் காலம் போக போக அது எல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது என்று எதுவும் இல்லை என்றுதான் இப்போது வழக்கத்தில் காணப்படுகிறது. ஒன்றிரண்டு கூறுகிறேன். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு, இது அந்த நாள்லேருந்து நாம் படித்த குறள். யாரையும் தவறாக பேசாதே, குத்தி பேசாதே, ஏசக்கூடாது, நாவடக்கம் வேண்டும். ஆனால் இப்போது அது அப்படியே மாறி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சு சுதந்திரம்ங்கிறதுக்கு பொருளையே மாற்றி எதையும் பேசலாம், யாரையும் பேசலாம், வேணுமானால் மானநட்டு வழக்கு போட்டுக்கொள் அப்படின்னு சொல்லும்போது நாகாக்க என்பது எங்கு போகும்? அதனால் நாவை அடக்கு, தப்பாக பேசாதே என்று சொல்வது தேய ஆரம்பித்து விட்டது. இவர் என்ன, எந்த அனுஷ்டானத்தையும் ஒழுங்கா செய்வதில்லையே, அது குற்றம் வருமே. பித்திருக்காரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டும், அன்றாடம் நமக்கு விதிக்கப்பட்டவை செய்ய வேண்டும், செய்யாமல் இருந்தால் பாவம் என்றால் அதற்கு இப்ப ஒரு மாற்று வாதம், நான் ஞானியாகிவிட்டேன் அதனால் நெத்தி கட்டிக் கொள்ளுவது, வேஷ்டி கட்டிக் கொள்ளுவது, குளிப்பது, அன்றாடம் கர்மங்களை செய்வது, பித்ரு தர்ப்பணம் செய்வது, அதெல்லாம் தேவையே இல்லை, ஏன்னால் நாங்கள் ஞானியாகிவிட்டோம், அந்த மார்க்கத்துக்கு வந்துவிட்டாலே இதெல்லாம் பண்ணவே வேண்டாம், ஆகவே பண்ணாமே குற்றமே இல்லை, இப்படின்னு ஒரு வாதம். பொய் சொல்லாதே, இது நமக்கு பிறந்த நாளிலிருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டது, இப்போதும் சொல்லுகிறோம், குறைச்சல் இல்லை. ஆனாலும் இது கலியுகம், பொய் சொன்னால்தான் பிழைக்க முடியும், காலத்துக்கு தகுந்து இருக்கிறாப்ப கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் ஒரே அடியாக உண்மையை பேசிவிட முடியுமா? சந்தர்ப்பத்துக்கு தகுந்துதான் நடத்த முடியும். ஒரு தொழில் நடத்த வேண்டும் என்றாலும் அதற்கு தகுந்த பொய் சொல்லித்தானே ஆக வேண்டியிருக்கிறது. இது ஒரு வாதம். பொய் சொல்வது குற்றமா இல்லையா என்றே நமக்கே சந்தேகம் வந்துவிடும் போல் இருக்கிறது. லஞ்சம் வாங்காதே, குற்றம். அடுத்தது, யார் வாங்கவில்லை? இருப்பதற்குள் யார் குறைச்சலாக வாங்குகிறார்கள்னு பாருங்கள், எல்லாரும் தான் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதில் என்ன குற்றம்? இத்தனைக்கு சட்டம் எல்லாம் இருக்கிறது, பொய் சொல்லக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, இருக்கிறது. விருப்பத்தை குறைப்பாய், பற்றற்ற தன்மை வேணும், வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் என்று சொன்னால் அப்படி இந்த காலத்தில் சொல்ல முடியாது. குடும்ப பிரஷர் இருக்கிறது, சமுதாயத்தில் பிரஷர் இருக்கிறது, நாங்கள் இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும், அது இல்லாவிட்டால் கேலி பேசுகிறார்கள், ஒரு மாதிரி பார்க்கிறார்கள். அதனால் வைராக்கியத்தோட இரு என்பதெல்லாம் சொல்ல முடியாது. பற்றை குறைப்பாய் என்று சொல்லாதீர்கள், பற்று வேணும்னு நிறைய ஆசைப்பட வேண்டும்,
ஆசையை குறை, தேவைகளை குறைத்துக்கொள், அது அவ்வளவாக எடுபட மாட்டேன் என்கிறது கேட்டால், நம்மால் சமுதாயத்தில் தான் வாழ வேண்டும். உலகத்தோடு ஒட்டி வாழாதார் பலகற்றும் கல்லாதவர். ஆகவே எல்லார் கண்ணிலும் நான் நல்லதாக பட வேண்டும், மதிப்போடு இருக்க வேண்டுமானால் இதெல்லாம் செய்துதான் தீர வேண்டும். பற்றில்லாமல் இருக்க முடியாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம், சமுதாயம் இருக்கட்டும். மரங்களை வெட்டாதே, அதேபோல் நீர்நிலைகளை மூடாதே, கெடுக்காதே, மணலை எடுத்து விடாதே என்றால் இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தால் வளர்ச்சி எப்படி வரும்? நாடு முன்னேற வேண்டாமா? பொருளாதார முன்னேற்றம் வேண்டும். நமக்கெல்லாம் வீடு வாங்க வேண்டாமா? அனைவருக்கும் வீடு இருக்க வேண்டுமே, உண்மை. ஆனால் அனைவருக்கும் வேண்டுமானால் வீட்டில் தான் இருக்கிறோம். அது சொந்த வீடாக இருக்க வேண்டும், புது வீடாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால் மரங்களை வெட்டியாக வேண்டியிருக்கிறது. அப்போதான் ஏற்படுத்த முடியும். சாலைகளை விரிவுபடுத்த வேண்டியிருக்கிறது, அதுக்கும் மரத்தை தான் வெட்டியாக வேண்டும். அதிலே மரம் வெட்டாதே, குளத்தை தூந்து போக வைக்காதே, கிணற்றை மூடாதே, இதெல்லாம் சொன்னால் வளர்ச்சி என்னும் பெயரில் இதெல்லாமே இல்லை என்று ஆகிவிட்டது. அதனால் இயற்கையை பாதுகாப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகள் இப்படியெல்லாம் நாம் செய்ய போகிறோம் என்கிற பெரிய கூட்டங்களெல்லாம் நடக்கிறது. ஆனால் இன்று என்ன செய்யலாம்னு கேட்டால், சரி நாள் இருக்கிறது பார்த்து கொள்வோம் என்று ஒவ்வொரு நாடும் பேசுகிறது. கடவுள் குற்றமாக போகிறது, கடவுளிடத்தில் சற்று பயத்தோடு இரு என்று சொன்னால், கடவுள் அன்பானவர் இல்லையோ, அது என்ன பயம்? கடவுளிடத்தில் அன்போட உரிமையோடு நடந்து கொள்ளலாம். ஆனால் இந்த மதிப்பு பயம் என்பதெல்லாம் தேவையில்லை. தாய் தந்தையரை பார்த்தே பயப்படக்கூடாது, மதிப்பு வேணுமென்றால் அன்போடு இருக்க வேண்டும் என்கிற வாதம். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், இந்த எதிர்வாதங்கள் எதையுமே மொத்தமாக தப்பு என்று சொல்லவே முடியாது. இந்த வாதத்துக்கும் பிரமாண வாக்கியங்கள், சாஸ்திர வாக்கியங்கள் உள்ளன. ஆனால் அதை தவறான சந்தர்ப்பத்தில் சூழ்நிலையில் பயன்படுத்தித்தான் குழப்பி விடுகிறோம். இல்லை என்னால் இது சொன்னது எதுவுமே தவறில்லை. வளர்ச்சி வேணுங்கிறது உண்மை, கடவுள் அன்பானவர்ங்கிறதும் உண்மை, உலகத்தோடு ஒட்டி வாழ வேண்டும் என்பதும் உண்மை, நமக்கு பேச்சு சுதந்திரம் வேணும் என்பதும் உண்மை, ஞான மார்க்கத்திலே சென்றவனுக்கு கர்மங்கள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்பதும் உண்மை. ஆனால் அதை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறோம், கோக்குறோம், அதில் தான் குழப்பமே இருக்கிறது. நிறைய தண்டனைகள்லாம் இருக்கின்றனவே, அது பழைய காலத்து சட்டங்கள். நல்ல தண்டனைகள் எல்லாம் குறைக்க வேண்டும், சட்டங்களை எல்லாம் எடுத்துவிட வேண்டும், தண்டனையே கூடாது. யார் குற்றம் செய்கிறார்கள், எதுதான் குற்றம் இல்லை? இது உன் அபிப்பிராயத்தில் குற்றம் என்றால் இன்னொன்று என் அபிப்பிராயத்தில் குற்றம். ஆக மொத்தத்தில் எதுவும் குற்றம் இல்லை என்றும் பேச்சு இருக்கிறது. இப்படி எதையுமே இதை இதை விருப்பப்பட்டால் செய், இதை செய்யாதே என்பது பேசியே லாபமில்லை, எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இது சரியான வளர்ச்சியாக போகுமா? அப்படியே நாமும் நம்முடைய குழந்தைகளை வளர்க்க முடியுமா? பின் சாஸ்திரங்கள் இத்தை செய் இத்தை செய்யாதேன்னு சொல்லித்தே அந்த இத்தை செய்யாதே காணோமே எல்லாம் செய்து கொண்டே போக முடியுமானால் சற்று பெரிய வாதம் பிரதிவாதம் எடுத்து வைக்க வேண்டிய கேள்வி இது. சிந்தித்து பார்ப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.